நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து பெஸ்ட்டாக யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 32 இன்ச் டிவி வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம். என்ன சொல்கிறோம், 32 இன்ச் டிவி ஃப்ரீங்க? ஆமாம் சார், 32 இன்ச் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நம்ம பெஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரிஜினல் எல்ஜியோட உங்களுக்கு பேனலு போர்டு சாஃப்ட்வேர் எல்லாமே எல்ஜியோடது. அதான் செம்ம கிளாரிட்டி, கிளாரிட்டியாக பாருங்க. உங்களுக்கு சூப்பராக 4K வீடியோஸ் நான் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும், கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, 8K சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு இதுலையே. நம்ம இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறோம், ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்கூலுக்கு, ஓகே, ஒரு ஆஃபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சூப்பர், ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஆட் வந்து காப்பி பண்ணிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா ரிப்பீட் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்கும், 24 ஹவர்ஸும் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். ஆமாம், வெட்டிக்க டிவி நம்ம புதுசாக கொடுத்துருக்கோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ காக எங்கே வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க ஐ ப்ளஸ் டி ஷோரூம் தான் வந்திருக்கும். இதை பற்றி பேசுகிறத நம்ம கூட பிரதர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஷாப் லொக்கேஷன் சொல்லிடுங்க. வணக்கம். நம்மளுடைய ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை அரும்பாக்கத்தில் ஸ்கைவாக்கும் அண்ணாச்சிற்கும் நடுவில் இருக்கு நம்மளுடைய ஷாப். ஓகே, இல்லை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்லேருந்து 115 இன்ச் வரைக்கும் டிவி வந்து நம்ம பிராண்டட் டிவி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்க, எல்லா இடத்துலையும் டிவி கிடைக்குது, எல்லா இடத்துலையும் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம கிட்ட வரல என்ன பெனிஃபிட், என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஸ்பெஷல் இருக்கு ப்ரோ. என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஜிஎஸ்டி பில்லு கொடுக்குறோம். ஓகே, யாருமே ஜிஎஸ்டி பில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம ஜிஎஸ்டி பில்லு கொடுக்குறோம். ஓகே, அதில் வந்து இஎம்ஐ நம்ம கொடுக்குறோம். ஓ, முன்பதற்கு நீங்க கெட்ட தேவையில்ல, இஎம்ஐ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃப்ரீ டெலிவரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே சென்னையில வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சென்னை முழுக்க ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இருக்கோம் சரி, 3S ரீப்ளேஸ்மெண்ட் வாரி நம்ம கொடுக்குறோம். ஓ, 3S ரீப்ளேஸ்மெண்ட் வாரி. ஆமா, அது மட்டும் இல்லாம ரெண்டு ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஓ, ரெண்டு ஆஃபர் வேற கொடுத்துருக்கீங்க இந்த வீடியோல. ஆமா, ரெண்டு ஆஃபர் கொடுத்துருக்கோம். சூப்பர் ப்ரோ. சோ பிரதர் சொன்னதை கேட்டிருப்பீங்க, இந்த வீடியோல ரெண்டு ஆஃபர் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3S ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இவங்க கொஞ்சம் யூனிக்கா பண்றாங்க. அதாவது மத்த இடத்த காட்டியும் இவங்க வேற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த வாரண்டி எப்படி கொடுக்குறாங்கன்றது வீடியோல சொல்லுவாங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல ரெண்டு ஆஃபர் சொன்னாங்க இல்லையா, அந்த ரெண்டு ஆஃபருமே சூப்பரான ஆஃபர் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆஃபர்ன்றது போக போக நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்ன டிவி பார்க்க போறோம்? இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நார்மல் டிவி பார்க்கறோம். நார்மல் டிவி. ஆமா, ஓகேங்க. நார்மல் டிவி வந்து நம்ம 32 ல இருக்கு, 24 லயும் நம்மள்ட்ட இருக்கு. ஓகே, இது நார்மல் டிவி எதுக்கு யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பென் ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, செட் டாப் பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, ஓகே, இன்னொன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 24-32 நார்மல் கேமரா பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சிஸ்டமா யூஸ் பண்றா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரேம்லெஸ் தான் நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, ஐபிஎஸ் பேனல தான் நம்ம கொடுக்கிறது. ஓ, சூப்பர். ஃபுல் எச்டி டிவி நம்ம கொடுக்கிறோம். ஓகே, சரிங்களா, ஃபுல் எச்டி. ஃபுல் எச்டி தான். ஓ, சூப்பர். இது 1080 பிக்சல்ல நம்ம கொடுத்திருக்கோம். ஓகே, ஓகே, ஃபுல் எச்டி 32 நார்மல் இருக்கு, 24 இன்ச்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட 32 இருக்கு. ஓகே, ஓகேங்களா. நெக்ஸ்ட்ங்க, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து வெர்டிகல் டிவி பார்க்கறோம். ஓ, வெர்டிகல். ஆமா, வெர்டிகல் டிவி வந்து யாருமே நம்ம இல்லன்னாங்க. இப்ப நம்மளுடைய வெர்டிகல் டிவியே இருக்கு. ஓகே, நம்ம இது என்ன பர்பஸ் யூஸ் பண்ணா, ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்றோம், ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு ஆபீஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சூப்பர், ஒரு பென் டிரைவ்ல ஒரு ஆட் வந்து காப்பி பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா ரிப்பீட் ரிப்பீட்டா வந்துட்டே இருக்கும், 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓ, சூப்பர். ஆமா, வெட்டிக்க டிவி நம்ம புதுசாக கொடுத்துருக்கோம், லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம இது பாத்தீங்கன்னா 32 இன்ச், அது 32 இன்ச் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து 18 இன்ச் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிவி ப்ரோ? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெப்ஓஎஸ். வெப்ஓஎஸ். ஆமா, வெப்ஓஎஸ் பாத்தீங்கன்னா நம்ம 32 ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது வெப்ஓஎஸ். ஓகே, இது வெப்ஓஎஸ் கேட்டா எல்ஜியோட உங்களுக்கு. எல்ஜியோட. ஆமா, எல்ஜியோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் உங்களுக்கு, போர்டு பேனல் சாஃப்ட்வேர் எல்லாமே எல்ஜியோட இது. ஓகேங்க, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல 4K உங்களுக்கு வரும், 8K உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இதுல. ஓகே, இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவிக்கும் வெப் ஓஎஸ்க்கு என்ன டிஃபரன்ட் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஓகே, ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஆப் யூஸ் பண்றீங்க, இன்னொரு ஆப் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப்பை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இல்லை அப்படி கிடையாது. ஓகே, நீங்க கண்டிப்பாக ஒரு ஆப் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க உங்க ஆப் வந்து தானே அப்டேட் ஆகிக்கிறோம். ஓ, அப்டேட். நீங்க ஆமா, நீங்க ஆண்ட்ராய்டு வந்து அப்டேட் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி வரும்.
இன்னும் மேஜிக் ரிமோட்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. மேஜிக் ரிமோட் பார்த்தா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா அது ஒரிஜினல் எல்ஜியோட ரிமோட் இது உங்களுக்கு. மவுஸ் வச்ச மாதிரி. ஆமா, மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா? ஓ சூப்பர். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓ, ஈஸியா இருக்கும். ஆமா, ஈஸியா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இதே உங்க வாய்ஸ் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஓ சூப்பருங்க, வாய்ஸ் மட்டும் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்க. ஒரிஜினல் எல்ஜியோட உங்களுக்கு பேனல், போர்டு, சாஃப்ட்வேர் எல்லாமே எல்ஜியோட இருக்கு. அத சம கிளாரிட்டியா இருக்கு. பேட்டரிய பாருங்க, உங்களுக்கு சூப்பரா 4K வீடியோஸ் தான் போடுறானே உங்களுக்கு. சூப்பரா இருக்கு. கிளாரிட்டி சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. 8K சப்போர்ட் பண்ணு உங்களுக்கு இதுலயே. ஓகே. சரிங்களா? இதே நீங்க பென் டிரைவ் போட்டு 4K வீடியோஸ் பாத்துக்கலாம். ஓ சூப்பர். ஆமா, வெப் ஓஎஸ் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன டிவி ப்ரோ? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கூகுள் டிவி. கூகுள் டிவி. கூகுள் டிவி வந்து பார்த்தா 43க்கு மேலயே நம்ம ஸ்டார்ட் ஆகுது கூகுள் டிவி சார். ஓகேங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா கூகுள் டிவியோட சாஃப்ட்வேர் இது இருக்கு. ஓகே. இது பேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கோட பேனல். ஓ, சாம்சங் பேனல். ஆமா. ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா கூகுளோட ஓஎஸ் இது உங்களுக்கு. ஓகேங்க. இல்ல இது வந்து பிளே ஸ்டோர் வரும் உங்களுக்கு. ஓகே. மத்ததுல ஆப் ஸ்டோர் வரும், இல்ல பிளே ஸ்டோர் வரும். இதுல நீங்க மொபைல்ல என்ன ஆப் டவுன்லோட் பண்றீங்க, இல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுல. ஓ சூப்பருங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஸ் பண்ணலாம். இந்த ஆஹா ஆப்னு சொல்வாங்க, ஸ்கூல் ஆப், ஆபீஸ் ஆப் எல்லாமே நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பருங்க. ஓகேங்களா? இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரிமோட்டே தேவை இல்ல சார். ரிமோட் தேவை இல்லைங்களா? ஆமா. ரிமோட் இல்லாம நீங்க போன்லயே யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்றது காமிக்கிறேன். ஓகே. ஒண்ணுல உங்களுடைய போன்ல போயிட்டு கூகுள் டிவி ஒரு ஆப் ஒன்று இருக்கும். ஓகே, ஓபன் பண்ணிக்கங்க. ஓகே. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஏ பாயிண்ட் சொல்லிட்டு நமக்கு டிவியோட நேம் வரும். அது ஓகே கொடுத்தீங்கன்னா கரண்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நம்பர் கேட்குது பார்த்தீங்களா. இந்த நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணோம், ஏடி 220C கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே. பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்தா டிவி டு ஃபோன் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓ, கரெக்ட். இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஓகே. இந்த பாருங்க, கையில நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். இதில் நீங்கள் வாய்ஸும் கொடுத்துக்கலாம். வாய்ஸ் இந்த பாருங்க. ஓகே. ஓப்பன் நெட்ஃப்ளிக்ஸ் சரிங்களா, நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓ ஓகே. ஓப்பன் யூடியூப் பாருங்க. ஆண்ட்ராய்டு இன்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு டிவி இருக்கு. ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா 11 வருஷம் கொடுக்குறோம், 12 வருஷம் கொடுக்குறோம். ஓகே. கரண்ட் வருஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இப்போ பார்க்குறது வந்து 50 GB பார்க்குறோம் நம்ம இந்த ஆண்ட்ராய்டு டிவி. ஓ, 50 GB. இதே உங்களுக்கு வாய்ஸ் மட்டும் வந்துடும். ஓகே. வித் உங்களுக்கு ஃபுல் எச்சே இருக்குது, உங்களுக்கு 4K இதில் இருக்குது. ஓ சூப்பர். சரிங்களா? ஓகே. அப்புறம் இன்ட்ரோவில் வந்து 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொன்னீங்க, அது என்ன மாதிரி கவர் பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்து கொடுக்குறோம் சார் நம்ம. ஓகே. எல்லா இடத்துல 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமாங்க. அது எப்படி கவர் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓகே. ஒரு கஸ்டமராக நீங்கள் அந்த கேட்குறேன் அவங்க சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே இல்லை, 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கொடுக்குறோம்னு கேட்டிங்கன்னா. ஓகே. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, டிவியை யூஸ் பண்ணுறீங்க. ஆமாங்க. டிவி இடிச்சு போச்சு. சரி. அப்படின்னா மாற்றி கொடுத்துருவோம். ஓகே. ஒரு ஸ்பீக்கர் போச்சு தான், எனக்கு ஒரு ஸ்பீக்கர் கேட்குது, ஒரு ஸ்பீக்கர் போச்சுன்னா மாற்றி கொடுத்துருவோம் நம்ம. ஓ சூப்பர். ஆமாம், கோடு கூட வந்துச்சு, லைன்ஸ் வருது, அப்படி மாதிரினா டிவியை மாற்றி கொடுத்துருவோம். ஓ, நீ சொல்கிறத பார்த்தா சின்ன இஷ்யூ வந்தாலும் மாற்றி கொடுத்துருவோம். கண்டிப்பாக சார், சின்ன இஷ்யூ மாற்றி கொடுத்துருவோம். ஒன்றும் இல்லை, இப்போ இது பக்கம் தான் சார் தெரியுது, இது இந்த பக்கம் தெரியல. ஓகே. அப்படிதான் மாற்றி கொடுத்துருவோம் நம்ம. ஓ சூப்பருங்க. ஆமாம், சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சின்ன எந்த பிரச்சனை த்ரீ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நம்ம கொடுக்குறது. ஓ, சில இடத்துல சர்வீஸ்ன்றது வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுப்பாங்க, போர்டு மாற்றி கொடுப்பாங்க, வாரண்டி சொல்லுவாங்க, 3 வருஷம் ரீப்ளேஸ் வாரண்டி சொல்லுவாங்க. சொல்லிட்டு நான் நான் போர்டு மாற்றுறேன். ஓகே. ஸ்பீக்கர் மாற்றுறோம் அப்படியே நம்ம டிவியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஓ, டிவியை இது அதான் ரீப்ளேஸ் பண்ணுங்க. சின்ன ஒரு ப்ராப்ளம் தான டிவி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். ஓ சூப்பருங்க. நீங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதால இல்ல வேற டிவி அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்குறது. ஓ சூப்பருங்க. நம்ம அடுத்து இன்னொரு இது வச்சிருக்கோம், பிசிக்கல் வாரண்டி நம்மள கவர் ஆகுது. ஓ, பிசிக்கல் வாரண்டி. ஆமா, பிசிக்கல் வாரண்டி நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஒண்ணு இல்ல, நீங்க எடுத்து போறீங்க, டிவி எடுத்து போய் கீழ போட்டு உடைச்சிட்டீங்க. சரிங்க. மாத்தி கொடுத்துறோம். ஓ சூப்பர். இன்னொரு டிவி நீங்க வேற வீட்டு மாறும்போது டிவி எடுத்து போறீங்க, உடைச்சிட்டீங்க. ஓகே. டிவி மாத்தி கொடுத்துறோம். ஓ, மேல ஏசி வச்சிருக்கீங்க, ஏசில வந்து தண்ணி பட்டு டிராப் மட்டும் உங்களுக்கு என்னாச்சு, டிவி போயிடுச்சு. ஓகே. நம்ம மாத்தி கொடுத்துறோம். ஓ சூப்பர். வீட்ல ஒரு பையன் கூட ஒரு ரிமோட் ஒரு பால தூக்கி போட்டு கொண்டு உடைச்சிட்டான். ஓ, நம்ம மாத்தி கொடுத்துறோம். கண்டிப்பா நீங்க கொண்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு இடையில போட்டு உடைச்சா கூட நம்ம டிவி மாத்தி கொடுத்துறோம். ஓ சூப்பருங்க. அது வந்து 3 வருஷத்துல ஒன் டைம் மட்டும் நம்ம பிசிக்கல் வாரண்டி கவர் ஆகுது நம்ம கொடுக்குறோம். வேற எந்த பிராண்டுமே கொடுக்கல. நீங்க சாம்சங் சோனி எங்க போனாலும் கேளுங்க, எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து 1.5 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குற ஆஃபர் கொடுக்கல. ஓகே. கஸ்டமர் தெரியணும், சில இடத்துல வாரண்டி தரன்ற பட்சத்துல வாங்கிட்டு போயிடுறாங்க கஸ்டமர். ஆமாங்க. நாளைக்கு என்ன சொன்னா என்ன போர்டு போச்சுங்க, எனக்கு 5000 கொடுக்க 2000 கொடுக்க கேட்கலாம். நம்ம
ஒரு பல்ப் வாங்க வாங்க போய் கேளுங்க, மாடல் நம்பர் என்ன, எப்ப தயாரிச்சது, என்ன சீரியல் நம்பர்னு கேளுங்க, கேட்டு வாங்குங்க. சில கஸ்டமர் குறை தயவு செய்து சொல்றேன், யாருமே டிவி கம்மியா இருக்கு வாங்காதீங்க. அது என்னைக்கு ப்ராப்ளம் தான், அவங்க சரியான வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, வாரண்டி பத்தியும் பேச மாட்டாங்க. நான் வாரண்டி பத்தி பேசுறேன், 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரனா எனக்கு அது வந்து நான் டிவி வந்து குவாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சூப்பர், ஒரு மார்க்கெட்ல ஒரு பர்ச்சேஸ் பண்ண, ஒரு மார்க்கெட்ல வியாபாரம் பண்ண, ஒரு குவாலிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது சார். கண்டிப்பா 3 வருஷம் நான் குவாலிட்டியா கொடுக்குறேன், ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன், அதனாலதான் இந்த வாரண்டியா கொடுக்குறேன். ரீப்ளேஸ்மெண்ட் வரல எங்கேயுமே கொடுக்க வாயில பேசுவாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் வரல எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. பிசிக்கல் வரலாம் கொடுத்து கேள்விப்பட்டீங்களா? எங்கேயுமே கிடைக்காது பிசிக்கல் வர. 1.5 வருஷம் சர்வீஸ் வாங்கி கொடுப்பான் சாம்சங், சோனி பண்ணா கூட 1.5 வருஷம் சர்வீஸ் வாங்கி கொடுப்பாங்க சார். நம்ம 3 வருஷமே ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறோம், அதுமே பிசிக்கல் வாங்கி கொடுக்குறோம். நீங்க கடையில போய் ஏறீங்க ஒண்ணு இல்ல, என் பொருள் நீங்க வாங்க வேணாம் சார். நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னா செக் பண்ணி பாருங்க, மாடல் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, டிவியோட குவாலிட்டி என்ன, எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்க. இப்படி நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எல்லா டிவியுமே பாத்தீங்கன்னா 5-10% நம்ம ஆஃபர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5-10% வரைக்கும் ஆஃபர் தரோம். ஆமா, 5-10% ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம் சார். ஓகே, அதுல பெஸ்ட் ஆஃபர் ஒன்னு பண்ணிருக்கோம் சரிங்களா. அது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்து பெஸ்டா யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து 32-inch டிவி வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். என்ன சொல்றீங்க, 32-inch டிவி ஃப்ரீங்களா? ஆமா சார், 32-inch ஃப்ரீயா கொடுக்குறோம் நம்ம. பெஸ்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அது மாதிரி பண்ணா நமக்கு அதுல வீடியோ யார் யார் கமெண்ட் பண்ணிருக்காங்களோ, யார் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்களோ சூஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு நம்ம 32-inch டிவி நம்ம கொடுக்குறோம். ஒரு ஆளுக்கு மட்டும்? ஆமா சார், கண்டிப்பா. சூப்பர், சூப்பருங்க சரிங்களா.